நல்ல மலையில் வந்து மாட்டிக்கிட்டேன். சரியான மலை. இதுல நம்ம நாலு பேரு ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு குடும்பம் உட்காருங்க. ரெண்டு நாள் மலைங்க. நானே வரும்போது போலாமா திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வந்தாங்க. அந்த விலங்குகளை வந்து நம்ம வந்து தொல்லை பண்ண மாட்டோம். நம்ம வெளியே போறதுல நம்ம இங்கேதான், அதான் நம்ம இங்கேதான் இருக்கோம். இங்க வெளியே போயிட்டு ஒரு செலவுதான், இங்க இருந்தாலும் ஒரு கண்டிப்பா கண்டிப்பா இங்க இருந்து மழை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் வக்கணமரம். இந்த வக்கணமரம் அப்படிங்கிற மலை கிராமம் எங்கே இருக்குன்னா, கோத்தகிரியில் இருந்து கொடநாடு போகிற வழியில் எஸ்கை காட்டி அப்படிங்கிற இடத்த போய் ரீச் பண்ணோம்னா அங்கேருந்து ஒரு ரைட் எடுக்கணும். இந்த ரைட் எடுத்து போகிற வழி சோலூர் மட்டம், கீழ்கோத்தகிரி சோலூர் மட்டம் போய் கரிக்கியூர் போகிற ரோடு. கரிக்கியூர்லேருந்து மறுபடியும் 5 கிலோமீட்டர் போனோம்னா வக்கணமரம் அப்படிங்கிற கிராமத்தை நம்ம ரீச் பண்ண முடியுங்க. நான் இப்போ வந்து கோத்தகிரி போகாமல் ஒரு காட்டு வழியில் போய் எஸ்கை காட்டி அப்படிங்கிற இடம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து உள்ளே வர்ற ஒரு ஊருக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து சோலூர் மட்டம் போய் அதுக்கு அடுத்தபடியாக கரிக்கூர் போய் வக்கணமரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க. இந்த வழி எங்கே இருக்குன்னா, மாமரத்தில் இருந்து அதாவது மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி போகிற மெயின் ரோட்டில் மாமரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ரைட் எடுத்தோம்னா இந்த காட்டு வழி வருங்க. இந்த காட்டு வழியில் போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் நமக்கு சேவ் ஆகும். ஆனால் இந்த வழி வந்து எல்லாத்துக்கும் அலௌடு இல்லை. முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த வழியில் வரணும். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த வக்கணமரம் வந்து காரமடையிலேருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் வந்து இந்த வக்கணமரத்துக்கு இன்னொரு வழி இருக்குது. ஆனால் அந்த வழி வந்து இப்போ வந்து யூஸ் இல்லை. அந்த வழியில் போனோம்னா மேட்டுப்பாளையத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தாங்க. 20 கிலோமீட்டர் போய் ரீச் ஆகிற ஒரு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 65லேருந்து 70 கிலோமீட்டர் போய் தான் ரீச் ஆகிற மாதிரியான ரோடு இப்போ இருக்குது. அந்த 20 கிலோமீட்டர் போகிற ரோடு எந்த ரோடுன்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து சிறுமுகம் போனோம்னா அங்கேருந்து லிங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் ரீச் பண்ணோம்னா, அங்கேருந்து காந்தவயல் அப்படிங்கிற இன்னொரு ஊருக்கு போனோம்னா அங்கேருந்து ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த வழி வந்து இப்போ வந்து யூஸ் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து வழி ஃபுல்லாக மூடி இருக்கு, கிராம மக்கள் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. ஸோ இப்போ வந்து வக்கணமரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தாங்கன்னா கோத்தகிரி போய் அங்கே இருந்து தான் வக்கணமரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகுங்க. இந்த காட்டு வழியை ஃபுல்லாக பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு, அதனால் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ரோடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இந்த வழியில் போனோம்னா தான் நம்ம வீடியோ பதிவில் ஏற்கனவே வந்த சரவணன் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவரோட கிராமம் இந்த வழியில் போய் தான் அடைய முடியும். அவரோட கிராமத்துக்கு இந்த வழியில் போனால் தான் போக முடியும். நான் இந்த வழியில் போய் இங்கே இருந்து கெங்கரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் ரீச் பண்ணி அங்கேருந்து கைகாட்டி அப்படிங்கிற ரோட்டிலேருந்து வர்றேன். 1 அட்டி அப்படிங்கிற ஊரை ரீச் பண்ணி மெயின் ரோட்டுக்கு ரீச் பண்ண போகிறேன். அங்கே இருந்து மெயின் ரோட்டில் போனோம்னா நேராக கருக்கி விடுதாங்க.
மழையெல்லாம் பெஞ்சதுனால வந்து செமையாக இருக்குது. ரோடு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கு. மரங்கள்லாம் வந்து பச்சை பசையிலும் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. எப்போ வேணால் மழை வரும். இந்த காட்டு வழியை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாதது உங்கள் இஷ்டம் தான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ளே அதிகமாகுங்க. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த காட்டு வழி செமையாக இருக்குதுங்க. அது மழை பெஞ்சதுனால பயங்கரமாக இருக்குதுங்க. இப்போ டைம் கரெக்டாக வந்து 9:30. காலையில் 9:30 இந்த இடத்துல எப்படி இருக்கும் பாருங்கள். சைடில் இருக்க ஃபாரஸ்ட்டாக பாருங்கள், செமையாக தான் இருக்குது. இந்த வழியில் பார்த்தினா ஒரு 8 கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராம மக்கள் மட்டும்தான் இந்த வழியை வந்து பயன்படுத்துகிறாங்க. வெளியாட்கள்லாம் யாரும் வர்றதில்லை. ரொம்ப அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, இந்த அதாவது இந்த வழியை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு சிலர் தான் இந்த வழியில் வர்றாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் வர்றதில்லை. நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஆக்டிவாவில் பெரிய பைக்கெலாம் கிடையாதுங்க. ஆக்டிவாவில் தான் நான் மேக்ஸிமம் போய் எல்லா கிராமத்தையும் பார்க்குறேன். சில வீடியோக்களில் நம்ம நண்பர் சரவணன் வந்திருப்பார். சில வீடியோக்கெலாம் நான் தனியாக வந்திருப்பேன். வக்கனமரம் அப்படிங்கிற கிராமத்துக்கும் நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப மெல்லமாக தான் போகிறேங்க. ஏன்னா வந்து மழை பெஞ்சதுனால ரோட்டில் வந்து பாசனங்கள் நிறைய இருக்குது. ஃப்ரண்ட்டு வீலு வந்து ஸ்லிப்பாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப மெல்லமாக தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டு வழியை உங்களுக்கு நல்லா காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப மெல்லமாக போயிட்டுருக்கேன். அருமையாக இருக்குதுங்க ரோடு. இப்போ மழை பெஞ்சதுனால இங்கே இருக்கிற காடுகளும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ரோடு ஃபுல்லாகவே வந்து காங்கிரீட் ரோடு தான், தார் ரோடெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல இங்கே ஒரு ரோடு போகுது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ரோடு போகுதுங்களா. இது வந்து நம்ம இப்போ வந்த ரோடு. இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு எந்த ரோடுன்னா நம்ம சரவணன் இருக்கிற கிராமந்தான். இதில் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம சரவணன் கிராமம் அட்டடி அப்படிங்கிற கிராமத்தை நம்ம ரீச் பண்ணலாம். இந்த வழி வந்து அடுத்து நம்ம போக போகிற வழி. இந்த வழியில் போனோம்னா கங்கரை அப்படிங்கிற ஒரு பெரிய ஊரை ரீச் பண்ணலாம். அங்கே இருந்து மறுபடியும் போனோம்னா ஒன்னட்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம மெயின் ரோட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த வழியில் வந்து 2 ஆறு இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஆறு வந்து கோழிக்கரை ஆறு, அங்கேருந்து தான் நான் வந்து வீடியோ பதிவாக ஸ்டார்ட் பண்ணேன். 2வது ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கும். இப்போ நல்லா இறங்குது பாருங்கள். இந்த இறக்கத்தில் கீழே இறங்கி போனோம்னா 2வது ஒரு ஆறு வரும். ரெண்டாவதாக வர்ற ஆறை காமிச்சு இந்த காட்டு வழியை நான் முடிச்சுக்க போகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக கரிக்கியூரில் இருந்து அப்படியே நம்ம வக்கனமரம் போகிற வழியை காமிச்சு
கிராமத்தை காமிக்க போகிறேங்க. ஏன்னா ஃபுல்லாக வீடியோவாக எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுங்க. 2 மணி நேரம் பார்த்தா கண்டிப்பாக போர் அடிச்சிடும். எல்லாம் ரொம்ப பொறுமையாக தான் போகணுங்க. கொஞ்சம் ஏமாந்தால் வண்டி வந்து ஸ்கிட் ஆயிரும். கீழே ஃபுல்லாக மலை ஏறுறதுக்கு பாசனம் முடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக வந்து வண்டி வந்து இழுத்து விட்டுருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நல்லா இறக்கும், ரொம்ப கீழே இறங்கி போகுது. ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10-15 ஸ்பீடில் தான் நான் போயிட்டுருக்கேங்க. ஏன்னா வந்து பிரேக் போட்டால் வண்டி நிற்காது, ஸ்பீடாக போனேன். இது பாருங்கள், கிளிப்பி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 6 கிலோமீட்டர் போனோம்னா கிளிப்பி அப்படிங்கிற ஊரை நம்ம ரீச் பண்ணிடலாம். கிளிப்பிங்கிற ஊரை ரீச் பண்ணுற இடம் வந்து தாரோடு ஸ்டார்ட் ஆகிற இடம். இப்போ வந்து 2வது 6 வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து கோழிக்கரை 6. பட்டடி அப்படிங்கிற கிராமத்துக்கும் தாளமுகை அப்படிங்கிற கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற 6 இது. வியாபாரங்களுக்காக சில வியாபாரிகள் இந்த வழியை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கிராம மக்கள்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எப்படி வருதுன்னா, வெளியே இருந்து அதாவது மேட்டுப்பாளையம் காரமடையிலிருந்து காய்கறி வண்டிகள், வேறு ஏதாவது அத்தியாவசிய தேவைகள், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த கிராமத்துக்கு இந்த வழியில் தாங்க கொண்டு வராங்க. அது நம்ம ஏரியாவில் வந்து நிறைய பேர் வர்றாங்க. காரமடையிலிருந்து இங்கே வந்து காய்கறி வண்டி வந்து நிறைய வருதுங்க. இதுதான் வந்து 2வது 6. இங்கே இருந்து நம்ம இந்த வழியில் தான் போக போகிறோம். இந்த 6 ஒட்டி ஒரு வழி போகுது பாருங்கள். இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். இந்த வழியில் போய் கிளிப்பி அப்படிங்கிற கிராமத்தை அடைஞ்சு அங்கே இருந்து 1 அப்படிங்கிற இடத்துல மெயின் ரோட்டை ரீச் பண்ணி அங்கே இருந்து கரிக்கியூர் போக போகிறோங்க. கரிக்கியூர் போய் வக்கணமரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். மலையில் வந்து மாட்டிக்கிட்டேன். சரியான மலை. இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் மலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்காது. நம்ம எப்படியோ போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல வந்து நல்லா மலையில் மாட்டிக்கிட்டேங்க. சரியான மலைங்க. நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற கரிக்கியூர் அப்படிங்கிற பகுதிக்கு நான் இப்போ வந்திருக்கேங்க. இங்கே கரிக்கியூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து மங்களப்படுகை, சக்கப்படுகை அப்படிங்கிற
ரெண்டு கிராமங்களை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக சாமக்குடல் அப்படிங்கிற வழியில் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த வழியில் வந்து சாமக்குடல் பக்கணமரம் அப்படிங்கிற ரெண்டு மலை கிராமங்கள் இருக்குன்னு சொல்லி நான் வந்து இந்த கிராம மக்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 8 மலை கிராமங்கள் இருக்குன்னு சொல்லியும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ இந்த வழியில் கிளம்பி போய் அடுத்த ஒரு மலை கிராமத்தை பார்க்க போகிறேங்க. நான் போகிறேன் அடுத்த மலை கிராமம். என்ன கிராமம் எனக்கும் தெரியல, சாமக்குடலா வக்னமரமா இல்லை வேறு ஏதாவது கிராமமா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த வழியில் போய் பார்த்தா தான் அடுத்து என்ன கிராமத்தை நான் பார்க்க போகிறேன்னே தெரியும். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கேன். அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த இடத்துல வழி ரெண்டு வழி போகுது, என்ன ஒரு வண்டி ரிவர்ஸ்லேயே வருது. கீழே போகிற இந்த வழி வந்து சாமக்குடல் வக்கணமரம் அப்படின்னு நான் கிராம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ட வரைக்கும் கரெக்டாக நினச்சிட்டு போயிட்டுருக்கேன். நார்த் இந்தியன்ஸ் எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்காங்க. ஸ்கூல் இருக்கு, இங்க வந்து சில வீடுகள் இருக்கு. பயங்கரமான டேமேஜ் ஆன வீடுகள் போல இருக்கு, போய் பார்த்துக்கோமா. இடிஞ்சு போன நிலையில் இருக்கிற மண் வீடுகள், அம்மா என்ன ஊருங்கம்மா அது? வக்கணம்புறங்களா? இதுதான் வந்து வக்கணமரம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க. அம்மா இதான் வக்கணம் மரங்களா? இவங்க கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேங்க. காரமடை, காரமடை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறாங்க. காரமடை தெரியாதவங்க இந்த ஏரியாவிலே கிடையாது. ஏன்னா காய்கறி முதற்கொண்டு எல்லாமே காரமடையில் தான் நிறைய வண்டி வருது இல்லைங்களா? கரெக்ட் தானுங்க. சரி, உங்க பேர் என்ன? சரவணகுமார். வக்கணம் மரம், வக்கணம் மரம் மொத்தமாக இதுதானுங்களா? இது போகிறீங்கன்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வக்கணம் மரங்களா? ஓ, இந்த இடத்துல வந்து எத்தனை வீடு இருக்குங்கண்ணா? இதில் நம்ம நாலு வீடு, ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பம், ஒரு நாலு வீடு ஒரே குடும்பங்களா? அது ஓ சரிங்க. சரவணகுமாருங்களா? ஓகேண்ணா. உங்களுக்குங்களா தொழில்னா? தொழில வந்து நம்ம தோட்டத்து வேலை தான். தோட்டத்து வேலைங்களா, எஸ்டேட் வேலைங்களா? எங்கே போகிறீங்கண்ணா? இங்கே பொம்மன் எஸ்டேட். பொம்மன் எஸ்டேட்டுங்களா? ஓகே. எப்படி டெய்லி போகிறாங்க வர்றீங்க இந்த வழியில? வண்டி வாங்கணும், பிக்கப்பில் போவோம். இப்போ நம்மளுக்கு பஸ் இருந்துச்சுன்னா வெளியே கோத்தரி அந்த மாதிரி வேலைக்கு போகலாம். ஒரு படிக்கிற குழந்தைகளுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆணை தொலைவருக்கு ஆணை பிரகாட்டி சேர்ந்து ஆணை வர ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து இந்த 2 கிலோமீட்டர் ரோடு சரியில்லை. மக்கள் வந்து நம்ம டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இங்க வேலைக்கு போறோம். இந்த ரூட்ல தான் வேலைக்கு போறோம். 2 கிலோமீட்டர் ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா கரிக்கூர்ல இப்ப வண்டி ஒண்ணு ஸ்கூல் மூலமா கொடுத்துருக்காங்க.
இருக்காங்க. அதுல குழந்தைங்க ஒரு 30-35-40 பேர் இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க, கரிக்கல் ஸ்கூல். ஆனா அந்த ரோடு சரியில்லாத காரணம் அந்த வண்டி ஓட்டுனரே கொஞ்சம் தயங்குறாரு, ரோடு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ரெண்டு கார்னர் அது கொஞ்சம் சரியில்லை. இப்போ நம்மளுக்கு அந்த ரோடு ஒன்று சரி பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது வந்துட்டுன்னா பஸ் பஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்த பஸ் தான் நிப்பாட்டாங்க, ரோடு சரியில்லை சொல்லி அந்த பஸ் நிப்பாட்டாங்க. அது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்களா பஸ் பஸ் இங்க வைக்கணும், இந்த பஸ் ஸ்டாப் இதுதான் வைக்கணும், இதுதான் இந்த மேலதான் பஸ் ஸ்டாப் இங்க வேற சீட் இருக்குங்களா? ஆமாங்க, அதுலதான் பஸ் வந்து நிக்கும். லாஸ்ட் வண்டி வரும், 9 மணிக்கு இங்க வந்துடும், காலைல 5:30 இங்க போறோம். அதுல போனோம்னா கோயம்புத்தூர் வண்டி பிடிச்சிடலாம், கோயம்புத்தூர் வண்டி போயிடலாம், நம்ம ஊட்டி வண்டிக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி இப்ப நம்ம கோத்தரி போய் நம்ம இப்போ 10-20 குழந்தைங்களும் இங்க இருந்து 10th முடிச்சுட்டு கரிக்குள்ள படிச்சு முடிச்சு இப்ப கோத்தரி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கல, இன்னும் 1 மாசம் ஆகும் சொல்லிருக்காங்க, ஹாஸ்டல் கிடைக்காதனால அவங்க வந்துட்டு போறாங்க. டெய்லி இப்போ காலைல வந்து வண்டி பிடிச்சா 300 ரூபா, ஃபர்ஸ்ட் வண்டிக்கு கறிக்கூர் போனா 300 ரூபா, சாயங்காலம் 300 ரூபா, தினம் 600 ரூபா. ஆனா எஸ்டேட் வேலைக்கு போறதா நம்ம 300 ரூபா சம்பளம். அந்த வேலையை வச்சுட்டு இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும் ரொம்ப சிரமம். பஸ் இருந்தா இங்க 14 ரூபா டிக்கெட், அந்த 15 கிலோமீட்டர் இருக்கு. அந்த பஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம போயிட்டு இங்க வந்துடலாம், நைட் 9 மணிக்கு இங்க வந்து பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரே போனாலும் கூட நைட் 9 மணிக்கு வந்துடலாம், வந்துடலாம். நமக்கு அந்த இருக்கு வசதி இருக்கு. ஆனா அந்த 2.5 கிலோமீட்டர் ரோட வந்து போட்டு கொடுத்துட்டு அவங்க பஸ் அனுப்பி விட்டாங்கன்னா எங்க இருந்து 2 கிலோமீட்டர் சொல்றீங்க? கறிக்கூர்ல இருந்து வெள்ளகாடு எங்க தாத்தா பாட்ட காலத்துல இருந்து இந்த ரோடு இருக்கு. அப்போ அந்த கொக்கோடு எஸ்டேட்ல வந்துட்டு அந்த வெள்ளக்காரன் சொல்லி அவங்க வந்துட்டு இங்க இருக்கும்போது ரோடு பண்ணி அப்போ இருந்துட்டாங்க. ஆனா ரோட்ல எந்த டேமேஜ் இல்லை. இப்ப டிபார்ட்மெண்ட்ல வெட்ட சொல்லி கொஞ்சம் அந்த வழியெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுருக்காங்க, கழிச்சு விட்டுருக்காங்க. மண் ரோடு தான் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல அந்த குண்டுக்குழி கொஞ்சம் கல் போட்டாங்கன்னா வண்டி போலாம். அந்த மாதிரி ஏன்னா இப்ப வந்து வண்டி போக முடியாது, அந்த ஒரு இடம் வந்து ரெடி பண்ணணும். அந்த மலை அடிச்சு கொஞ்சம் தண்ணி வந்ததுனால இங்க இருந்து 8 கிலோமீட்டர் போறதுக்கு நீங்க வந்து கோத்தகிரி போய் சுத்தி இருந்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் சுத்தி வருது. நம்ம இதுல டிராவல் பண்ணா ஒரு 10 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கு, ஒரு 5 கிலோமீட்டர் வச்சிருக்கோம்னா சிறும 8 கிலோமீட்டர், அங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நமக்கு அவங்களுக்கு வசதி, அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்காரர் வந்துட்டு போறதுக்கும் வசதி, அவங்களும் பாத்துக்கலாம். நிறைய பேர் விழாங்க அது இதுன்னு எல்லாம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது, அது வந்து பயன்படுத்துற அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா இங்க இருக்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு இந்த ஒண்ணு மட்டும், நம்மளுக்கு ஒண்ணு பஸ், ரோடு, இது கண்டிப்பா இங்க வந்துச்சுன்னா நம்மளுக்கு எங்க கொக்கோர் ரோடுங்களா? அது எங்க போய் சேருங்க? மேல அந்த கும்மரமுடிங்கிற இடத்துக்கு போகும்.
ஓ கும்பரம் முடிக்க போதுங்களா? ஓ சரி சரி, அது பஞ்சாயத்து வழிதான். ஊர்ல இருந்து மேல வரைக்கும் ரோடு வெட்டிருக்காங்க. ஓ சரிங்க, வழி இருக்குது, அதை கொஞ்சம் சீர் பண்ண இது பண்ணி கொடுத்தோம். வழி இருக்குது, அந்த வழி யூஸ் பண்ணாத அளவுக்கு செடி எல்லாம் வந்து மூடி எல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ரெடி பண்ணா நீங்க இப்படி போய் சுத்தி வரைக்கும் நேரம் கும்பரம் முடி போயிடலாம். இப்படி நம்ம வந்து 1.5 கிலோமீட்டர் இப்படி உள்ள வந்து ஓகே 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 கரிக்கூர்ல இப்படி சுத்திட்டு வர்றது சரிங்க. 1.5 கிலோமீட்டர் ஓ ஓ, ஆனா ரெண்டு வழி யூஸ் இருக்கணும். இங்க போனா படிக்க வைக்கிறதுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அங்கே இருக்கு. எங்க? கரிக்கூர்ல. கரிக்கூர்ல சொன்னா படிக்கல 5வது வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. ஆனா ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மக்கள் அனுப்புறாங்க, ஆனா வண்டி வசதிகள் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த வண்டிக்கு நம்ம காசு கொடுத்து போக முடியாது. நம்ம டெய்லி சோறு மட்டும் அங்க போறேன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா. இப்ப ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு வண்டி பிடிச்சானா 1000 ரூபா, மேல 1000 ரூபா, கீழ 1000 ரூபா, 2000 ரூபா. அப்ப ஆஸ்பத்திரிக்கு எங்க கொடுக்கறது? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சம்பாதிக்கிறது எதுக்கே போயிருக்கு? 300 ரூபா கூலி, அதுல வச்சுட்டு நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிடணும், குழந்தைங்களை படிக்காம வைக்கணும், அப்புறம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி செலவு, அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அதுல பண்ணணும். வண்டிக்கு டெய்லி 1000 ரூபா போயிடும், டைம் போனா 1000 ரூபா. அப்ப அந்த நமக்கு 14 ரூபா டிக்கெட் இருந்துச்சு, அந்த பஸ் இருந்துச்சு நமக்கு இன்னும் மீதியாகும். அப்ப அந்த காசு மீதியாகுது, அந்த காசு கூட வருங்காலத்துக்காவது வந்து சேமிச்சு வைக்கலாம். இப்ப இந்த ஆதிவாசி எல்லாம் இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு சரிங்க, யாருமே முன்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு காசு சேமிக்க முடியாது. முடியல. ஒரே என்னன்னா பஸ் வண்டி இல்ல, ரோடு காரணனால எல்லாம் 1000 ரூபா காச்சு. வண்டி எடுத்தா 1000 ரூபா, அந்த 1000 ரூபா அங்க போகும்போது நம்மளால சேமிக்க முடியும். நமக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்க்கணும், அப்புறம் குழந்தைகள் படிப்பு பார்க்கணும், அது கவர்மெண்ட்ல கொடுக்கும் போது இப்ப அங்க அந்த வண்டி வர்றதுனால அங்க போகுது. அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி நின்றுடும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? அனுப்ப முடியாது. ஹாஸ்டல்ல வச்சா ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தை மாதிரிதான் இருக்கும். ஆனா கரிக்கூர்ல பொறுத்த அளவுக்கு அந்த ஸ்கூல்ல நல்லா பராமரிப்பு பாக்குறாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு அந்த ரோடு வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தா பிள்ளைகளுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. நம்மளுக்கு அந்த வண்டி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போலாம். இப்ப ஒரு பிரசாவ கேஸ் கொண்டு போனோம்னா டெலிவரிக்குள்ள கொண்டு போனா கோத்தரி சோடு மட்டும் கொண்டு போனோம். சரியா, கோத்தரி கொண்டு போனா அங்க முடியாது, ஊட்டி அனுப்புறேன்னு. கோத்தரில முடியாது, ஊட்டி. அப்ப அந்த மாதிரி போகும்போது இங்க இருந்து டைமிங் ஆயிடுச்சுன்னா 2 மணி நேரம் ஆகும். ஆம்புலன்ஸ் போகும்போது 2 மணி நேரம் ஆகும். ஆம்புலன்ஸே வந்து போனா 2 மணி நேரம் ஆகும். ஆனா ரோடு நல்லா இருக்கு, போயிடலாம். குட்டுக்குழி இருக்கிறதுனால அந்த டைமிங்க்கு அந்த ஆம்புலன்ஸ் கூட போக முடியும். ஏன்னா ஒரு முடியாத பிரச்சனை ஆஸ்பத்திரி கொண்டு போனாலும் அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல. ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப பாத்தேங்க, நானும் வந்த வழி பாத்தேங்க, நீங்க சொன்ன வழியெல்லாம் ஃபுல்லாவே நான் பார்த்தேன். கரிக்கியூர் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா அங்கிருந்து நீங்க சோழர் மண்டலத்துல இருந்து கரிக்கியூர் வரைக்கும் சின்ன சின்ன குண்டுக்குள்ளே இருந்தாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். ஆனா கரிக்கியூர்ல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரொம்ப மோசமா இருக்கு. இதெல்லாம் நீங்களே கட்டின வீடுதான். நம்ம சொந்தம் இது காப்பி வந்து நம்ம விவசாய இதுல வந்து நம்ம பட்டாக்கு வந்து நம்ம காப்பி காய போடணும் சொல்லி இதை நான் வாங்கி. ஓ, நீங்களாவே பாத்தீங்கன்னா வந்து காப்பி காய வைக்கிறாங்க, நீங்களாவே போட்டிருக்கீங்க? சொந்தமா. ஓ சரி சரி சரி. காப்பி இந்த மழை காலத்துல காப்பி காய போடுறது, மண்ணுல போட்டு அதுல போட்டா கண்டிப்பா. அது வந்து அதனால இது வந்து இப்ப வெயில் அடிச்சுன்னா சுத்தமா கழுவி விட்டு காய போட்டானா காப்பி சுத்தமா. தோட்டம்ல இருங்களா உங்களுக்கு என்னென்ன தோட்டத்துக்கு போறீங்க? தோட்டம்னா காப்பி குருமிளகு. காப்பி குருமிளகு. ஓகே, இங்க இருக்க எல்லாத்துக்குமே தோட்டம் இருக்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து இதேதான், காப்பி குருமிளகு இந்த மாதிரிதான். வருஷமே இருக்கும் பலப்பல சீசன் அதிகமா இருக்கும். அதிகமா கூட்ட கூட்டமா இந்த டைம்ல வந்து ரெண்டு வெளியே போயிட்டு குடும்பம் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போற மாதிரி அந்த குடும்பத்துக்கு சீசனு, அதோட பலாப்பழம் வந்து அதுக்கு சாப்பாடுக்கு கிடைக்கிறேன் சொல்லி அந்த சீசனுக்காக எல்லாமே இங்க கூட்டு கூட்டமா வந்துருது. மத்த டைமும் இருக்குது, ஆனா பலாப்பழ சீசன் அதிகமா இருக்கு. ஒன்னு ரெண்டு ஆகும், இப்ப வந்து அப்படியா? இப்ப கூட்ட கூட்டமா வரும், எந்த டைம்ல எங்க வரதுன்னு தெரியாது. நம்மளுக்கு இங்க மின் வேலையா எதுவுமே போடல, அப்படியேதான் இருக்கும். சரிங்க, வந்தா துரத்தி விடுவோம், லைட் போட்டு அப்படி துரத்துவோம், அப்படியே ஒதுங்கி போயிருவோம். பந்து வீசுறதோ கல் அடிக்கிறதோ அந்த மாதிரி யாருமே இங்கே வந்து யாருமே டார்கெட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது பாங்காடுல இருந்து வந்திருக்காது. நம்ம வந்துட்டு நம்ம தொலை பண்ணா அது இன்னொரு நம்ம வெளியே போகும்போது அட்டாக் பண்ணும். கண்டிப்பா. நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், அது பாங்காடுக்குள்ள இருக்க கோயில், அந்த வழியில நம்ம போகும்போது அந்த ஆனை அங்க நின்னுச்சுனா அட என்னக்காக கல் தானே போட்ட அப்படின்னு அது அட்டாக் பண்ண மாட்டேன். நம்ம இருக்கிற ஆதிவாசி மக்கள் வந்து ஆனை மேல கல் அடிக்கிறதோ அதை துரத்துல அந்த மாதிரி இல்ல. வீட்டு பக்கம் வந்து லைட் அடிச்சு கொஞ்சம் துரத்துவாங்க, அதை அதே ஒதுங்கிக்கும்.
வீட்டுக்கு பக்கத்துல வந்தா மட்டும் கொஞ்சம் துரத்தி விடுவாங்க. இப்ப பிளக்காய் சாப்பிட்டா நம்ம ரோட்ல வந்து இதுல போட்டுருவோம், ஏன்னா வீட்டுல வச்சா அது வீட்டுக்கு வரும். கண்டிப்பா சாப்பிட்டோம்னா வெளியே போட்டுருவோம். ஓகே, வெளியே போட்டோம்னா அது அங்கே சாப்பிட்டு போயிருக்கும். அது அதிகமா இப்ப ஆடு மாடு இருக்கனால அது தொழில சாப்பிட்டுரும். ஏதாவது மரத்துல இருக்க பழத்துல கரடி அதை வந்து உள்கட்டமா அந்த தோல் அதேதான் அந்த ஆணை சாப்பிடும். நம்ம ஆணையை வந்து நம்ம தொல்லை பண்றதுக்கு இங்க இல்ல, ஏன்னா அந்த ஆணையை நம்ம தொல்லை பண்ணா நம்ம கோயில் குளத்துக்கு போகும்போது அது எங்க ஒரு பக்கத்துல அங்க ஒரு டார்ச்சர் பண்ணுவோம். நம்ம தொல்லை பண்ணா அது நம்மள தொல்லை பண்ணுவோம். நம்ம மாதிரி தானே மனசு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அது மாதிரி நம்ம வந்து அந்த விலங்குகளை ஆறு அருவி இருக்க நம்ம எப்படி இருந்தோம்னா அஞ்சு அருவி இருக்கு. அது எப்படி கண்டிப்பா விலங்குகளை வந்து நம்ம தொல்லை பண்றது. ஓகே ஓகே. அந்த விலங்குகளை வந்து நம்ம வந்து தொல்லை பண்ண மாட்டோம். அதாக வந்து அது நமக்கு பக்கத்துல வரும்போது ஒரு சவுண்ட் போட்டா அது ஒதுங்க. அந்த மாதிரிதான் இங்க பென்சிங் சில பேர் போட்டிருக்காங்க, சில பேர் இதுல எல்லாம் இல்ல. இப்ப ஃபாரஸ்ட்ல டிபார்ட்மெண்ட்ல கணக்கு எடுத்துருக்காங்க பென்சிங் இருக்கு, அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி சரிங்க. மக்களுக்கு வந்து இப்ப வாய்ப்பு என்னன்னா ரோடு ஒண்ணுதான் பிரச்சனை. ரோடுதான் ரோடுதான் மெயின். இங்க மெயினா இருக்கிற பிரச்சனையே ரோடுதான். ரோடுதான் ரோடு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்கும். கிடைக்கும். மக்கள் குழந்தைங்களும் படிக்குங்க, அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கு. ஆமா, இப்ப நம்ம ஏறிச்சு வந்து அவரு ஒரு வெளிய இருந்து வந்துட்டு பைய படிக்கல அப்படின்னு கேட்கணும். பைய படிக்கிறதுக்கு இங்க வழி இருந்தா தானே படிக்க முடியும். கண்டிப்பா வழியே இல்ல. நம்ம பையன் எப்படி படிக்கணும், டெய்லி 1000 ரூபாய் காசு கொடுக்கணும். நம்ம ஐஎஸ் படிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து டெய்லி 350 ரூபாய் சம்பளம் எஸ்டேட்டுக்கு போனோம். அதுல ரெண்டு பேர் வேலை செஞ்சாதான் வீடுகளே வந்து ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வீடுக்கு வந்து டக்குன்னு வந்துரும் இல்லீங்களா. ஆர்டராய் வர்றது எல்லாமே வந்துரு. அதே மாதிரி நீங்களே கூட ஏதாவது ரெடி பண்ணா கூட அங்க காரமடம் அங்க கோயர்ல இருந்து அந்த தள்ளி அந்த இன்டர்லிங்க் கொண்டு வர்றதுக்கு சரிங்க ஒரு வண்டி வந்துச்சுன்னா 15000 ரூபாய் வாடகை கேட்கறாங்க. ஓ ஓ, ஆனா 62 கிலோமீட்டர் இங்க வரணும். அவங்க வர்றதுக்குள்ள இங்க ரோடு நல்லா இல்ல. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வண்டி வரும். ரோடு நல்லதுனால அந்த ரோடை கம்மி பண்ணிதான் நம்ம கொண்டு வரணும். வாடகை அதிகம் வந்து வீடு கட்டுறதா இந்த வேலை செய்யறதும் வாடகை அதிகம் பாக்குறாங்க. இப்ப ரோடு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கொண்டு வர மழை வர மாதிரி இருக்குங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அது அது இந்த ரோடு தான் பிரச்சனை. சரி சரி சரி. ஆனா வீடெல்லாம் எப்படி இதெல்லாம் மண் வீடு பாத்தீங்கன்னா மழையெல்லாம் பெஞ்சனா கரைஞ்சிட்டு போகாதுங்களா? எல்லாம் 70 வருஷம் இருக்கு. 70 வருஷம் இருக்குங்களா? ஓ சரிங்க. எங்க அப்பா அவங்க இருக்கும் போது கட்டிருக்கு. எனக்கு வயசு 45 அவங்க இருக்கும் போது கட்டினது. இது இந்த ரோடு முடிச்சுக்கலாம் அவ்வளவுதானா? இது வந்து கொஞ்சம் 1.5 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க கீழே காங்கிரீட். ஓ சரி சரி. அதோட நிப்பாட்டாங்க. ஓ அது கீழதான் அந்த 8 கிலோமீட்டர். ஓ சரி சரி. ஓ இதோட ரோடு முடிஞ்சு இந்த பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் ஊர்களும் கிடையாது. இதை கடைச்சி விடுங்களா? ஓ சரி சரி. போனா 1.5 கிலோமீட்டர். ஓ சரிங்க. எதுலங்க இங்க இந்த ஒரு வழி போச்சுங்களா? ஆமா ஆமா, அந்த ஒரு மரத்துக்குள்ள ஒரு ரோடு போடுங்க. 1.5 கிலோமீட்டருங்களா? 1.5 கிலோமீட்டர். மேல இப்படி போய் போகும்போது லெப்ட்ல பாத்தாங்கன்னா கொக்கோடு. கொக்கோடு. கொக்கோடு மேல. சரி சரி. அந்த வழிதான் நானே வரும்போது பார்த்து பார்த்து வந்தேன். நானே வரும்போது போலாமா திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வந்தேங்க. ஏன்னா மழை வர பார்த்தா அதிகமா இருக்கும் போல இருக்கு. டெய்லி மழைங்களா? நேத்துல இருந்துக்கா? சரி சரி சரிங்க. சரி சரி சரி. வருஷத்துல கரெக்டான மழை வந்துச்சுன்னா சரி சரிங்க. இந்த காபி ஈல்டு நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் காபி ரொம்ப டவுன். அப்படிங்களா? காபி எந்த சீசனுங்க? காபி வந்து புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசங்களா? ஓ வருஷத்துக்கு ஒரு டைம். இப்போ வந்து நல்ல அந்த ரகங்கள் நல்லா கவர் ஆயிடுச்சு. ஓ சரிங்க. மழை அடிச்சோன்னு. ஓ சரிங்க. இப்போ இந்த வருஷம் வந்து கிராப் இருக்காது. ம் அளவு கிடைக்கும். அது நம்ம சொந்த வசதிக்கு அளவுக்கு கிடைக்கும். எதை சொல்றீங்க கம்மியா இருக்குன்னு? ஏன்னா இந்த காபி போன வருஷம் அந்த மழை கொஞ்சம் சூட் ஆகுது. சரிங்க. அதனால இந்த வாதுகள் வந்து நல்லா வரல. அப்படிங்களா? ஆமா. இது வந்து காசு பண்ணணும். இது வெட்டிட்டாங்க அப்படியே. சரிங்க. இது வந்து நல்ல அந்த அரும்பு மேல வந்துருச்சு. இது வந்து கீழே மட்டத்துல கட் பண்ணணும். காப்பி வந்து அதிகமா இருக்காது. ஓ இந்த மாதிரி இருந்தாதான் நிறைய இருக்கலாம். புதுசா அதிகமா வாது வந்திருக்கு. சரிங்க. புது வாது வந்திருக்கு. சரிங்க. அடுத்த வருஷம் தான் இந்த கிராப் ஆகும். இந்த வருஷம் அவ்வளவுதான். இருக்கிற கிராப் எடுத்துக்க வேண்டியது. அடுத்த வருஷத்துக்கு இந்த புது வாதுல எல்லாம் அதிகமா பூ
வரும். அதுல வந்து கிராப் அதிகமா ஆயிருக்கும். அடுத்த வருஷம் மகசூல் நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் நல்லா இருக்கு. இந்த வருஷம் காப்பி கொஞ்சம் கம்மி தான். இது ஃபுல்லாவே காப்பி கடதாங்களா? ஃபுல்லாவே காப்பி கட. இந்த ஏரியா ஃபுல்லாவே காப்பி கடதா. ஓய் இந்த பக்கம் ஃபுல்லாவே தோட்டம் தான் இல்லீங்களா? எல்லாமே எல்லாம் தோட்டம் தான். தோட்டம் எல்லாம் தோட்டம். கீழ ஃபுல்லாவே கீழ வரைக்கும் தோட்டம் தானா? கீழ வரைக்கும் ஃபாரஸ்ட் பவுண்டரி வரைக்கும் இருக்கு. ஓ சரிங்க. ஆமா. இது அவங்க எல்லாம் பட்டை கடதாங்க. ஓ ஓ எல்லாமே சொந்த பட்டை கடதா. ஓ ஒரு ஆளுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர். ம் இருக்கு. انا கொஞ்சம் என்ன பிரச்சனைனா அந்த காத்துல வந்து எடை பிடிச்சு வேலை செஞ்சிருக்காங்க. ஆ ஆ ஆ தண்ணி வசதி கம்மி. சரி சரி சரி. இல்ல மைன் பிரதான் தண்ணி தண்ணி வசதி. மழை நம்பிதான். மழை நம்பிதான். மழை நம்பிதான் விவசாயம் செஞ்சிருக்காங்க. சரிங்க. இப்ப இதுல வந்து ரோடு கூட பிரச்சனை. ரோடு இருக்கு. அந்த காலத்துல அந்த ரோடு மண் ரோட்ல விவசாயம் செஞ்சிருக்காங்க. ஆனா தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனை. இப்போ நமக்கு மோட்டர் போட்டதான் இங்க தண்ணி. சரிங்க. மழை அடிச்சுன்னா சின்ன சின்ன ஊத்துகள் இருக்கு. கொஞ்சம் மழை அடிச்சா நம்மளுக்கு காப்பி கிளை நமக்கு தேவையில்ல. அது வருஷத்துல ஒரு மரம் வர தண்ணி அது நல்லா வந்துடும். காப்பி குறுமிளகு இந்த பேலா இதெல்லாம் வந்து அந்த வருஷத்துல வர. நம்ம வந்து இயற்கை இது மட்டும் தான். நம்ம வந்து இந்த விசால பொருள அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்களா? இயற்கையா வருது. அப்படியே இயற்கையா வர மாட்டோம். இதோட களை இந்த களை வெட்டி விட்டோம்னா அது அதே எருவாயிரும். அந்த இதுலதான் நம்ம வந்து வேற இந்த கடையில வாங்கிட்டு வந்து யூரியா பொட்டாஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இயற்கையா வந்து பாத்தா ஆடு மாடு அந்த உரங்கள் அதோட அதோட களை எடுத்து விட்டு அதை மட்டும் தான் போடுவீங்க. எந்த வெள்ளாம போட்டாலும் சரி மருந்து யூஸ் பண்ணுவோம். சுத்தமான அதாவது இயற்கையான பாத்தினா வந்து விவசாயம் தான். இயற்கையா இதுல வந்துட்டு இந்த கொரோனா டைம்ல கூட வந்து அதிகமா அந்த சீனி மிளகான்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம எல்லாம் இங்க அதிகமா அந்த சின்னதா சன் இருக்கு குச்சி பாருங்க பார்த்தா வந்து சன்னமா இருக்கும். ஓகே. சீனி மிளகா. சீனி மிளகா அது வந்து நம்ம மக்கள் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதனால அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் கம்மியாகும். வெளியே நீங்க இருக்கிறதெல்லாம் அந்த குண்டு மிளகா நீட்டு மிளகா சொல்ல அதெல்லாம் வாங்குறதே கிடையாது. வாங்குவோம். கடையில வாங்கிட்டு வருவோம். வாங்குறதுன்னு சொல்ல வாங்குவோம். ஆனா அது வந்து கம்மிதான். கம்மிதான். மக்கள் வந்து அதிகமா எடுத்து நம்ம இந்த ஆதிவாசி மக்கள்கள் எடுக்கிறது பாத்தீங்கன்னா சீனி மிளகா தான். சீனி மிளகா சின்ன தக்காளி சொல்லுவாங்க. ஆ சரிங்க. அது சின்ன தக்காளி சொல்லுவாங்க. சின்னதா இருக்கும். சரி சரிங்க. கொத்தா இருக்கும். நம்ம தக்காளி மாதிரியே தான் கொஞ்சம் சின்னதா சின்னதா இருக்குங்களா? அதுக்கு அந்த சீனி மிளகா ரொம்ப டேஸ்டிங்க. அது இப்போ மழை அடிச்சிருக்கு என்னதா அது எல்லாம் இதாகும். சீனி மிளகான்ற இதெல்லாம் வரும். அந்த மாதிரி அப்ப வந்து தேனை ராகி இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டாங்கல்ல அந்த மாதிரி நம்ம மக்கள் இப்ப சாப்பிட்டு இப்ப சாப்பிட்டு என்னன்னா விவசாயம் கொஞ்சம் விட்டுட்டாங்க. எல்லாம் வந்து கூலி விலைக்கு அதிகமா இது பண்ணிட்டாங்க. இந்த தோட்டத்துல அதிகமா சுத்தம் பண்றது இல்லை. சுத்தம் பண்றது இல்லை. அது எப்படி அந்த வெள்ளமே இந்த காப்பி ஈடுக்கு வரும்போது முதல்ல தெளிச்சு வேலைக்கு போனா கிடைக்கும். குடும்ப செலவுகள் மத்ததுக்கு நல்லதா கிடைக்கலாம். சரிங்க. அது கோயம்புத்தூர் பாய் வாங்கிட்டு அவரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு வேலை கொடுத்தாரு. அவரு அதை விட்டாரு. அவரு இறந்துட்டாரு. போ அவரு நல்ல ஆளு. அவரு இறந்துட்டாரு. அப்ப சம்பளம் கம்மி 45 ரூபா சம்பளம். இப்போ வந்து சம்பளம் 350 ரூபா இருக்கு. ஆனா எல்லாம் நம்ம மேல போக வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த இடங்கள் வாங்குற ஆள் என்ன பண்ணா பிட்டு பிட்டு 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் இப்படி வாங்குவாங்களா? ஆனா ஒரு 10 பேர் 20 பேருக்கு வேலை கொடுக்க முடியாது. ஒரு 5 பேர் 2 பேர் இப்படி வேலை கொடுக்கும். அதனால எல்லாம் பண்றாங்கன்னா இந்த பொம்மன் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போறாங்க. நம்ம வெளியே போறதுல நம்ம இங்கேதான் இருக்கோம். அங்க வெளியே போயிட்டு ஒரு செலவுதான். இங்க இருந்தாலும் ஒரு கண்டிப்பா அதனால இங்கே இருந்துக்கணும். இங்க இருந்து போறோம். வேலை செஞ்சுட்டு வந்துடும். சாயங்காலம் 6 மணிக்கு இங்க வந்து
நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே இந்த வழியில நடந்து வந்து போயிருக்கீங்க? நம்ம இந்த கீழே பாங்கனக்குள்ள சாமி எல்லாம் இருக்குது. சரிங்க. கொக்கோட்ல இருக்குது சாமி. சரிங்க. அது வருஷத்துல ஒரு டைம் அங்க கீழே பண்டிகை பண்ணுவாங்க. சரிங்க. அப்போ நம்ம போயிட்டு வருவோம். அவங்க அறிக்கை உள்ள இருந்து ஒரு டைம் போயிட்டு இந்த வருஷம் சாமி பண்ணிட்டாங்க. ஓ சரிங்க. அதுக்கு போயிட்டு வருவோம். எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து பாங்காடுக்குள்ள சாமி எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வந்து பாங்காடுக்குள்ள போய் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு போறோம். சரி சரி. அந்த வருஷத்துல வாங்கிட்டு போய் கோயில் நானும் ஒரு கோயில் பூசாரி. அப்படிங்களா? ஆமா. சரி. இது என்ன கோயில் என்ன? அது கோயில் இருந்துச்சு. அந்த வீடு இதாயிருச்சுனால இங்க உள்ள கொண்டு வந்து இப்படி வச்சிருக்கேன். ஓ அப்படிங்களா? ஆமா. தனியா ஒரு வீடு கட்டணும் கோயிலுக்கு அப்படின்னு. நம்ம இருக்கிறதுக்கே இப்ப வீடு கட்ட முடியாம இருக்குது. சாமி அதுல இருக்கு. வருஷத்துல ஒரு டைம் பண்றது. நம்மளுக்கு ரெண்டு சாமி பாங்கலுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் தான் வருது. நைட்டு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மட்டும் திங்கக்கிழமை காலைல கடை வெட்டினா ஒரு நாள் தான் வருஷத்துல ஒரு நாள் தான். நம்மளுக்கு வந்து கோவை ஈரோடு அப்படி சொன்னாதான் நமக்கு பலத்த மழை வரும். ஏன்னா உங்களுக்கு ஈரோடு இப்படி பாரு பவானி சார் இருக்கிறதே வரும். இப்படி பார்த்தா ஈரோடு ஈரோடு அதான் இந்த ரெண்டு ஜாயின். ஆமா ஆமா. இது ஜங்ஷன். நீங்க ஒரு சைடு கோயம்புத்தூர் ஒரு சைடு வந்து ஈரோடு. மூணு சென்டரா இருக்கு. மூணு சென்டரா இங்க ஈரோடு ஈரோடு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா. இப்படி போனா கர்நாடகம் பக்கமா இருக்கு. இப்படி போனா கர்நாடகம் நாலு ஜென்ஸ்க்கு நான் பக்கம் பக்கம். ஆனா மைன் பிரச்சனை மைன்ல இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி. நீலகிரி இருக்கும் சென்டர்ல. நல்லா பெய்யுது. பெய்யுதுங்க. பரவாயில்ல. நம்ம வந்த நேரம் மழை பரவாயில்ல. நானும் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டேன். அது மாதிரி தான் மழை வந்திருக்கேன். வழியில் மழையில மாட்டி பைக் தான் மேலே நிப்பாட்டு இருக்கேங்க. முன்னாடி இங்கே தான் நீ பார்த்து பார்த்துட்டு சரி வீடெல்லாம் பார்த்தேன். எல்லாம் மண் வீடு மாதிரி பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி இருந்துச்சிங்களா? சரி பார்த்தனா சரி கீழே பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். சரி அதாங்க. ரிவீட் மட்டும் போடல. சரிங்க. ரிவீட் மட்டும் இந்த மட்டை சொல்றீங்களா? இல்ல இந்த கட்டடம் இந்த கட்ட ஓ இதுங்களா? இந்த மாதிரி பார்த்தனா வந்து கல் வச்சு பார்த்தனா அந்த வீடு கட்டுறதுக்கு வேணுங்கிற மட்டமா பண்றதா ரிவீட் பண்ணுங்களா? ஏன்னா ரிவீட் மட்டும் சொல்றீங்க அது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இப்போ உங்க இதுல லாங்குவேஜ்ல ரிவீட் மட்டும் சொல்லியா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடு கட்டுறதுக்கு அந்த கட்டணம் மாதிரி வந்து கல் எல்லாம் கட்டி சொல்லுவா? சரி சரி. ஆமா ஆமாங்க. அது அந்த மாதிரி இங்க போட்டு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டிக்காகும். ஓ ஓ அந்த ரோட் ஓரத்துல கட்டிருக்கான் பாத்தீங்களா? அதுதான் ரிவீட் மட்டங்களா? ஓ சரி சரி. அதே மாதிரி இங்க கட்டணும். ஓ இந்த மாதிரி கட்டணும். ஓ சரி. இந்த கல் எடுத்துட்டு சரிங்க காங்கிரீட்லாம் போட்டு கட்டணும். கட்டணும். ஓ ஓ
இது நம்ம சொந்தமா கட்டி வச்சு. சரி சரி. ஏன்னா மக்கள் நிறைய பேருக்கு ரிவிட் மட்டன் என்னன்னு தெரியாது, அதனாலதான் நான் கேக்குறேங்க. உங்களுக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறக்கு. இதெல்லாம் நல்லா கோழிங்களா? கோழி கூண்டுங்க. ஒரே இடத்துல வச்சு வைக்கலாம், சண்டை போட்டு சிறுத்தை எல்லாம் இருக்கு நினைக்க. சிறுத்தை எல்லா விலங்கு இருக்கு. ஏன்னா கோழி ஆடு இதெல்லாம் சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அந்த அளவுக்கு இன்னும் ஆகல, இது ஒண்ணு ரெண்டு ஆகும். எல்லாமே இயற்கையா இருக்கு. மாடு கூட ரெண்டு மூணு அடிச்சிருக்கு. அடிச்சிருக்கீங்களா? அதிகமா இல்ல, அதாவது மேய்க்கிற ஆள் வந்து கரெக்டா இல்ல. அவங்க கரெக்டா பாத்துட்டாங்கன்னா அது எதுக்கு? நம்ம கையோட இருக்கணும் ஆள் இருந்தா அது. சரி சரி. எல்லா விலங்கும் இருக்கு, யானை கரடி சிறுத்தை இதெல்லாம். எத்தனை வருஷம் சொன்னீங்க கட்டி? 50 வருஷம் ஆச்சுங்க. அதுங்க அந்த வீடுங்களாங்க? அது அதுக்கு மேல இருக்கு. அதுக்கு மேலயே இருக்குங்களா? அத எங்க தாத்தா இருக்கும் போது. சரி சரி சரி. அவரே வந்து சித்தப்பா இருந்தாரு அப்ப இருந்துச்சு. சரி சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா வரேங்க. சரி. வக்கணமரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற சில வீடுகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இங்கே மண் வீடுகள். மழை பெஞ்சுன்னா வந்து எல்லாம் மண் ஃபுல்லாக கரைஞ்சிரும். எப்படி இருக்கும் பாருங்கள், இப்படி தான் இருக்கீங்க. இங்கே ஒரு 4 வீடு இருக்குது, 4 வீடுமே வந்து இப்படி தான் இருக்குங்க. இப்போ வக்கணமரம் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து இப்போ நான் கிளம்புறேங்க. இங்கேருந்து கிளம்பி சுற்றி இருக்கிற அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணி இப்போ கிளம்பியாச்சுங்க. அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.